بسم الله الرحمن الرحيم. قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد: ومن يشاقق الرسول من بعد ما تبين له الهدى ويتبع غير سبيل المؤمنين. صدق الله مولانا العليم. மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கந்தக் யுத்தத்தின் போது பெரிய அகழிகளை குழிகளை நோண்டினார்கள். அப்படி குழிகளை நோண்டுகிற போது ஒரு இடத்துல ஒரு பாறாம் கல் ஒன்று குறுக்கே வந்துவிட்டது. அந்த பாறாங்கல்லை அகற்றினால்தான் அந்த குழி அமைய முடியும் என்பதால் சஹாபிகள் அதிக கஷ்டப்பட்டு அந்த பாறையை உடைக்க முற்பட்டார்கள். உடைக்க முடியவில்லை. அது என்ன செய்கிறதுன்னு தெரியல. அப்போது நபிகள் பெருமானார் இடத்துல வந்து சொன்னார்கள், பாறை ஒன்று இருக்குது, அதை அகற்ற முடியவில்லை என்று சொன்ன உடனே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழிக்குள்ளே இறங்கி சம்மட்டியாலே அந்த பாறையை அடித்தார்கள். அடித்தபோது ஒரு வார்த்தை சொன்னார்கள், எனக்கு ரோமாபுரியின் வாசல் தெரிகிறது. அடுத்த அடியை அடித்தார்கள், எனக்கு சன்னாவின் கோட்டை தெரிகிறது என்று சொல்கிறார்கள். இவைகளெல்லாம் அன்றைக்கு ரொம்ப தூரத்திலிருந்து நாடுகள், அரபு நாடு இங்கே இருக்குதுன்னா பாரசீக வலை கூட இந்த பக்கத்து இருக்குது, ரோமாபுரி என்பது இத்தாலி பக்கத்து இந்த சைடில் இருக்குது, யமன் தேசத்தில் இருக்கக்கூடிய நாடுகள், சிரியா பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகள், இப்படியெல்லாம் ரசூலுல்லாவை சுற்றி இருக்கிற ரொம்ப தூரத்தில் இருக்கிற நாடுகள். என்ன அர்த்தம்னா, இந்த தூரம் வரை இஸ்லாம் பரவும், இதெல்லாம் இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழே வரும். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டவட்டமாக அறிவிப்பு செய்கிறார்கள். மூணு அடியில் அந்த பாறை உடைந்து போனது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகள் உலகத்தில் நின்றது. இந்த பகுதியெல்லாம் இஸ்லாமிய கொடி பறக்கும் என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த வாக்கியம், அப்படியானால் நம்ம யோசிக்கிறோம், அமெரிக்காவும் ரஷ்யாவும் உள்ளே வந்துடும், அவ்வளோ பெரிய நாடு அமையும்னு ஒருத்தர் திடீர்னு சொன்னால் நம்ம ஏற்போமா? சஹாபிகள் பெருமானாருடைய வார்த்தையை நம்பினார்கள். அந்த போர்ப்படை எப்படி இருந்தது என்றால் ரொம்ப கம்மியான குரூப் தான். அன்றைக்கு வல்லரசுகள் ஒரே நேரத்தில் 500,000 பேர்த்தை இறக்கிடுவாங்க படைக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய போர் வீரர்கள் 100,000 கூட தொட வாய்ப்பில்லை. ஒரு 30,000 திரட்டிவிட்டால் பெரிய அதிசயம். அதிகபட்ச எண்ணிக்கை 30,000 பேர். ஹுனைன் யுத்தத்தில் 10,000 பேர், ரோமாபுரி யுத்தத்தில் 30,000 பேர். இவ்வளவுதான் படை. ஆனால் இவர்கள் எதிர்கொண்டவர்கள் 2.5 லட்சம் நபர்கள், 3 லட்சம் நபர்கள் கொண்ட பெரிய பெரிய படைகளை. அந்த படைகளும் சாதாரண படைகள் அல்ல, உலகத்திலேயே முதலாவது நாடு. நாடுன்னு உலகம் எப்போ தோன்றியது, உலகம் தோன்றியதுலேருந்து நாடுன்னு எதை சொல்கிறது எப்படின்னு நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா பெர்சியாவைத்தான் சொல்லுகிறார்கள். பாரசீகம்தான் உலகத்தில் பழமையான நாடு, ரோமாபுரிக்கெல்லாம் முந்தியதுன்னு சொல்கிறாங்க. அப்படியானால் இத்தனை ஆண்டுகால ஆட்சிகள், அவர்கள் போர் கருவிகள், அவர்கள் எடுத்திருந்த போர் பயிற்சிகள் எப்படிப்பட்டது? உலகையே ஆண்டு கொண்டிருந்த ரோமாபுரி, ரோம் நாடு, அவர்களுடைய ஆயுத பலம் என்ன, வீரர்களின் எண்ணிக்கை என்ன? கம்மின் ஃபியத்தின் கலீலத்தின் கலபத் ஃபியத்தன் கசியரா, எத்தனையோ சின்ன கூட்டங்கள் பலம் வாய்ந்த பெரிய கூட்டங்களை வெற்றி கண்டிருக்கிறது என்று குர்ஆன் சொல்லுகிறது. இதற்கு என்ன காரணம் என்றால், வலுவானதொரு படையை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றிருந்தார்கள். கட்டுப்பாடு மிக்கவர்களாக அந்த சஹாபிய பெருமக்கள் இருந்தார்கள். ரசூலுல்லா யாரை தளபதியாக நியமிக்கிறார்களோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். ரசூலுல்லா வந்து உசாமா ரதியல்லாவை
ஒரு படைக்கு தளபதியாக நியமித்தார்கள். யார் உசாமானா? ஜெயித் ரதியல்லாவுடைய மகன் உசாமா. யார் அந்த ஜெயித்? ரசூலுல்லாவுடைய வளப்புக்குள்ள அரபி அல்லாதவர், ஒரு அடிமை. அவர்கள் பார்வையில் அன்றைக்கு அவர்கள் அடிமையாக இருந்தவர்கள். ஆனாலும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபிக்கு தளபதி. அவர் தான், 17 வயசு சின்ன வயசு தான், இருந்தாலும் அவர் தான் தளபதி. ரசூலுல்லாஹ் சொன்னதை சஹாபிகள் அப்படியே கேட்டார்கள். எந்த சலசலப்பும் அவர்களிடத்தில் உண்டாகவில்லை. அந்த ஓர் அணியிலே நின்றது தான் இஸ்லாமிய வெற்றிக்கு பெரிதும் காரணமாக இருந்தது. ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிற போது மக்கள் பேசிக்கொள்கிறார்கள், இந்த போருக்கு யார் தளபதி? ஹாலித் பின் வலித். ஹாலித் பின் வலிதரா அப்போ வெற்றி கொள்வார்கள் என்று சொன்னார்கள். இஸ்லாமிய வரலாற்றில் பல நாடுகளை வெற்றவர்கள் தான் ஹாலித் பின் வலிதரது எல்லா. இப்படி சொன்ன உடனே உமர் ரதி எல்லாம் ஒரு லெட்டர் எழுதினாங்க ஹாலித் பின் வலித் ரதி எல்லாவுக்கு, உங்கள் தளபதி பொறுப்புலேருந்து நீங்கள் இறங்கி சாதாரண சிப்பாயாக மாறிக்கொள்ளுங்கள், அங்கே இருக்கிற இன்னொருத்தருக்கு தளபதி பொறுப்பை கொடுத்துருங்க, அவர் தலைமையில் நீங்கள் போரிடுங்க. லெட்டர் போயிடுச்சு. இத்தனை நாடுகளை வென்ற ஹாலித் பின் வலித் ரதி எல்லா உடனே பெரிய அந்த போர் தளபதிக்கான பொறுப்புகளிலிருந்து இறங்கிட்டார். அவர் போட்டிருக்கக்கூடிய சில உடைகள், அவர் போட்டிருந்த சில கவசங்கள் எடுத்து அபூபைதா அல் ஜர்ரா ரதி அல்லாவுக்கு கொடுத்துவிட்டு சாதாரண மனிதராக உடனே இறங்கினார்கள். இதுதான் இராணுவ கட்டுப்பாடு என்று சொல்வது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைத்த அந்த இஸ்லாமிய தீன் படை என்பது அவ்வளவு வலுமை மிக்கதாக, சட்டங்களை உடனுக்கு உடனே ஏற்றதை கட்டுப்பட்டு மார்க்கத்திற்காக தொண்டாற்றுகின்ற ஒரு பெரிய படையாக அவைகள் இருந்ததால் உலகம் கண்டிராத அளவிற்கு பெரிய ஒரு மாற்றத்தை இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் அன்றைக்கு பெற்றார்கள். சொன்ன மாதிரியே ரோமாபுரியும் இஸ்லாத்துக்குள்ளே இஸ்லாமிய கொடி பறந்தது. பாரசீகத்தினுடைய நாடுகளிலும் இஸ்லாம் வென்றது. இன்றைக்கு அதற்கு பெயர் ஈரானாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பல ஏரியாக்கள் இஸ்லாத்துக்குள்ளே வந்தது. இஸ்லாமிய படை போய் பெரிய வல்லரசு நாடுகளுக்கு முன்னாலே, அந்த நாட்டுக்கு முன்னாலே போய் அணிவகுத்து நின்றார்கள். எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க? எவ்வளோ கம்மியான தொகை வந்திருக்கிறாங்க? நம்முடைய படையின் எண்ணிக்கை அவங்களுக்கு தெரியுமா இல்லையா என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். பெரிய பெரிய போர்களை கண்ட ருஸ்தும் போன்றவர்கள் இஸ்லாமிய படையை பார்வையிடுவதற்கு வந்தார்கள். அவங்க என்ன செய்கிறாங்க, இவ்வளவு துணிச்சல் எப்படி வந்தது என்று வந்து பார்த்துவிட்டு அவர்கள் சொன்ன வார்த்தை, இரவில் துறவிகளைப் போல இருக்கிறார்கள், பகலில் அவர்கள் பெரிய வீரரைப் போல குதிரைகளில் பயணிக்கிறார்கள். அவர்களிடத்தில் எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. அவர்கள் மரணத்தை, நாம் மதுவை விரும்புவதைப் போல மரணத்தை விரும்புகிற கூட்டமாக இருக்கிறார்கள். நம்முடைய வீரர்களின் நிலை இது அல்ல. இவர்களோடு நாம் போரிட்டால் நாம் தோல்வியை சந்திப்போம் அப்படின்னு பெரிய பெரிய போர் தளபதிகள் இஸ்லாமிய படையின் அமைப்பை பார்த்துவிட்டு போருக்கு முன்னாலே தங்களை ஒத்துக்கொண்டார்கள். போரின் முடிவு மதுவாகத்தான் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். இப்படி கட்டுப்படுகின்ற ஒரு சமூகமாக, ஒரு தலைமைக்கு கீழே அணிவகுத்து நிற்கின்ற ஒரு சமூகமாக இஸ்லாமிய சமூகம் இருக்கிற வரை எல்லா வெற்றிகளையும் உலகத்தில் பெற்றது. என்றைக்கு தலைமைக்கு கட்டுப்படுகிற பண்பு குறைந்து போனதோ, பிரிவுகள் உள்ளுக்குள்ளே உருவாக தொடங்கியதோ, அதன் விளைவாக அன்று தொடக்கம் இன்று வரை பல்வேறு இழப்புகளை இந்த சமூகம் சந்தித்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் நம்முடைய வரலாறுகள் சொல்லித்தருகிற செய்திகளாக இருக்கின்றன. கடந்த காலத்தில் அதனால் பெற்ற துன்பங்களும் அதிகம், நிகழ்காலத்தில் அதனால் நாம் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய பின்னடைவுகளும் அதிகம் அதிகம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒற்றுமை என்பதும் சமூகத்தின் ஒருங்கமைப்பு என்பதும் தலைமைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். வழிகாட்டுகின்ற அந்த பொறுப்புதாரிகள், இவர்களுக்குடைய வார்த்தைகள் மதிக்கப்பட வேண்டும் என்பது இஸ்லாம் வலியுறுத்துகின்ற மிக முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன. அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா ஓரணியில் ஒன்றாய் திரண்டு மார்க்கத்தையும் மார்க்கத்தின் நிலைகளையும் உயர்த்துகின்ற நல்ல பண்பாளர்களாக நம்மை அல்லாஹ் அமைத்து தந்தருள் புரிவானாக. சுபஹானல்லாஹ்.